அண்மைச் செய்தி. நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறைக்கான அறிவிப்பை அந்த மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கனமழை காரணமாக ஏற்கனவே சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் இன்று செயல்படாது என்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு வெளியிட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறைக்கான அறிவிப்பை அந்த மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளும் சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இரண்டு தாலுகாக்களில் பள்ளிகள் மட்டும் செயல்படாது என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தற்போது இந்த இடங்களைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளும் இன்று செயல்படாது என்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருக்கிறார். கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய இடங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி ஆகிய இரண்டு தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தற்போது இந்த மாவட்டங்களை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கனமழை காரணமாக தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சேலம், திருவண்ணாமலை, நீலகிரி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி ஆகிய தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் இன்று பள்ளி கல்லூரிகள் செயல்படாது என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. விழுப்புர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. சேலம், திருவண்ணாமலை, நீலகிரி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி ஆகிய இந்த இரண்டு தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான அறிவிப்பு தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது நீலகிரி மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக இந்த இரண்டு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளனர். சேலம், திருவண்ணாமலை, ஊத்தங்கரை தாலுகா, போச்சம்பள்ளி தாலுகா மற்றும் நீலகிரி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.